வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம். அத்தியாயம் 14. நான் தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா, மௌலா சாஹேப் முனிவர், தட்சிணை சாஸ்திரம், மீமாம்சா. பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்குகிறது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசிர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம். இயற்கையிலேயே நாணியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாய் இருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர்தம் வாழ்க்கையோ பேரானந்த மானுட உரு பெற்றதாகும். தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார். கடமை செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடை முடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டு சென்றது. இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும், அதாவது ஆத்மானுபூதியை. முந்தைய ஜென்மங்களில் உள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையும் இவ் உதவியை கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாயி லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இவ்வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடி திரிதலிலிருந்து விடுபடும். இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும். நான் தேடை சேர்ந்த ரத்தன்ஜி. இப்போது இவ்வத்தியாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம். நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நான் தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு, மாடு, குதிரை, போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார். புறத்தோற்றங்கள் அனைத்துக்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷம் உடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சி உள்ளவராகவும் இருக்கக்கூடாது என்பது பரலோகத்து தீர்ப்பாய் இருக்கிறது. ரத்தன்ஜியும் இதற்கு விதி விலக்கல்ல. அவர் தாராளமானவராயும் தான தர்மசீலராயும் ஏழைகட்கு உணவு உடை அளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார். அன்பும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும், பக்க வாத்தியங்களற்ற இசையை போன்றும், பூநூலற்ற பிராமணனை போன்றும், பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவை போன்றும், பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையை போன்றும், அட்டிகை நெக்லஸ் அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும், அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை போன்று ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையுமாம். இவ்விஷயத்தை பற்றிய ரத்தன்ஜி சதா சிந்தித்து எனக்கொரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருள்வாரா என்று ஏங்கினார். இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகவாட்டம் உடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசிர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அள்ளும் பகலும் இதே கவலையால் பீதிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர்தம் பாதங்களில் வீழ்ந்த ஆசிர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கும் இக்கருத்து பிடித்தது. ஷீரடிக்கு போகவும் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு தன் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தில் அடைக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ₹5 கேட்டார். ஆனால் ₹3.14 தாம் முன்னரே வாங்கி கொண்டு விட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமே ₹3.14 தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை அளித்தார். பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார்.
தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசிர்வதித்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனம் உருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பின்னர் பாபாவிடம் விடை பெற்று கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுக்கு கூறினார். அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே ₹3.14 வாங்கி கொண்டதாக கூறினார். இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள். நான் ஷீரடிக்கு போனதே இல்லை. பிறகு பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விடம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார். தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்துக்கு வந்துற்றது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹேப் நான்டேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். போர்ட்டர் செயின்ட் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர். ரத்தன்ஜி ஷீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹேப் தற்செயலாக ரத்தன்ஜியின் வீட்டுக்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார். அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரி நுட்பமாக ₹3.14 ஆகியிருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாததைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையார் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியிலிருந்து நெடு தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார். உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹேப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹேப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் 4 உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதே என்பவரே அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாதே இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன. எனவே அவர் மிகவும் மன தளர்வடைந்தார். ஆனால் 3வது ஆண் குழந்தையாக பிறந்தது. பாபாவின் சொற்கள் உண்மையாயின. அவரும் திருப்தியுற்றார். தக்ஷிணை மீமாம்சம், தக்ஷிணை பற்றிய தத்துவம். தக்ஷிணை பற்றிய சில குறிப்புகளுடன் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தக்ஷிணை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்தால் அவர் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும், ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். இவைகளை இப்போது விளக்கமாய் கவனிப்போம். ஆரம்பத்தில் நெடு நாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை. அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார். எவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. யாராவது 1 பைசாவோ 2 பைசாவோ அவர் முன்னால் வைத்தார். அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ வாங்கினார். அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லும் புகைப்பிடிக்கும் ஒரு மண் குழாய் குடித்தார். பின்னர் சிலர் ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர். எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர். 1 பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக் கொள்வார். 2 பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினர். அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்க தொடங்கினார். 1 தங்க காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுள்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி வேதங்கள் பகர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகளின் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள், அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபநிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பிருவதாரண்யக உபநிஷதம் பிரஜாபதிக்
கடவுள், தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவர்களை தா என்ற ஒரே எழுத்தால் விழித்ததாக பகர்கின்றது. இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள், தமா, தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டன. எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார். தர்மத்தை பற்றி அவர், நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணியுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து ரக்ஷினை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விச்சித்திரம் இருந்தது. அதாவது தாம் வாங்கியதைப் போன்று 100 பங்குக்கு மேலேயே திரும்பி கொடுத்தாக வேண்டும். இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், பிரசித்தி பெற்ற நடிகரான கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதத்தில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சிணை கேட்டதாகவும் தனது பணப்பையையே அவர் முன்னால் காலியாக்கியதாகவும், இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்றும் கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பணவகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைப்பொருளும் உண்டு. 2 நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். பேராசிரியர் ஜிஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சிணையாக ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு பாபா கூறியதாவது, உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து எனக்கு தட்சிணை கொடுங்கள். தட்சிணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது, நூலிலிருந்து நீதிகளை உயர்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதலேயாம். 2வது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கத் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சிணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என்று மன வருத்தம் அடைந்தாள். பின்னர் அவளது கணவர், பாபா 6 உட்பகைவர்களையே, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் முதலானவற்றையே தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார். தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும், அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும், அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 10 வருடங்களாக 1000 ரூபாய்களை தட்சிணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகாசமாதி அடைந்த போது அவருடைய உடமையில் சில ரூபாய்களே இருந்தன. சுருக்கமாக, துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சிணை பெற்றதன் முக்கிய காரணமாகும். பின்னுரை. பி.வி. தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்லதாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவரும் ஆவார். அவர் சாயி லீலா சஞ்சிகையில் தொகுப்பு 7 எண் 25 பக்கம் 26 தட்சிணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சிணை கேட்கவில்லை. கேட்காமலேயே சில தட்சிணை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார், மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார். சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதை கேட்டார். பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும், அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை. பாபாவின் விருப்பத்துக்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் தொடுவதில்லை. அந்த அடியவர் அக்தை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக்கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார். பக்தர்களின் விருப்பம், பக்தி, சௌகரியம் இவைகளுக்கேற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார். பெண்கள் குழந்தைகளிடமும் அதை கேட்டார். எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை, அன்று எல்லா ஏழைகளிடமும் கேட்கவும் இல்லை. தட்சிணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபமடைந்ததே இல்லை. யாரேனும் நண்பன் மூலம் தட்சிணை அனுப்பப்பட்ட அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்து விட்டானாயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகமூட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார். சில சந்தர்ப்பங்களில் தட்சிணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை திரும்பி கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார். இம்முறையானது பணம் அளித்தவர்க்கோ அல்லது அந்த பக்தர்க்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது. தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்பி அளித்து விடுவார். சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும், அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்கச் சொன்னார். சிலரிடம் அவர் 1 நாளைக்கு 3 அல்லது 4 முறை தட்சிணை கேட்டார்.
தட்சிணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார். அதாவது சில்லியம் என்ற புகை குழாய் வாங்குவதற்கும் துணி என்ற புனித அடுப்புக்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சம் அனைத்தையும் பல்வேறு மனிதர்க்கு வேறுபடும் விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார். ஷீரடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருட்கள் எல்லாம் அப்போதிருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ணமாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை. விலை மதிப்புள்ள செல்வமிகு பொருட்களை யாரேனும் கொணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார். நானா சாஹேப் சாந்தோகரிடம் தமது உடைமைகள் ஒரு கௌஃபீனம், ஒரு துண்டு, ஒரு கஃபினி, ஒரு தகரக்குவலை என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார். நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும். பாபா ஷீரடியில் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார். அதாவது தட்சிணையும் ராதாகிருஷ்ணமாயும் ஆகும். எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தட்சிணை கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னார். பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு. அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளில் நன்றாக தேறினார்களே ஆனால் அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களே ஆனால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது. பாபாவின் அருளாலும் ஆசியாலும் உறுதி அளிக்கப்பட்டது. தேவ் கீதை உபநிஷதங்களிலிருந்து புண்ணிய க்ஷேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்திருக்கிறார். ஷீரடியும் அதில் உறையும் தெய்வமுமான சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும்? ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.